அன்புமிக்க பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு தமிழகத்திலே தமிழக அரசியல் களத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் இதுவரை தமிழக அரசியல் வரலாறு காணாத சம்பவங்களாகும் சட்டமன்றத்திலே நடந்த கூத்துகளை மட்டும் நாங்கள் இங்கே குறிப்பிடவில்லை அதுவும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு மூன்று கோஷ்டிகளாக பிரிந்து அம்மா வழியில் நடப்பதற்கு நாங்கள்தான் தகுதியானவர்கள் என்று ஒவ்வொருவரும் ஆறு தட்டி கொண்டு மினா கடற்கரையிலே சபதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது அம்மா ஒரு குற்றவாளி என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அவர் நூறு கோடி ரூபாய் அபராதமும் நாலாண்டுகள் தண்டனை சிறை தண்டனையும் அனுபவிக்க வேண்டியவர் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த அம்மாவின் வழியில் தான் நாங்கள் நடப்போம் என்று அதிமுகவினுடைய எல்லா கோஷ்டிகளும் சொல்வதை கவலையோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கிறது மக்களும் அப்படி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக நடைபெற்ற காட்சிகளை மக்கள் தொலைக்காட்சிகளை பார்த்து உண்மையில் மனம் போய் போயிருக்கிறார்கள் கோவத்தூரிலே சொகுசு விடுதியிலே தங்க வைக்கப்பட்டிருந்த எம்எல்ஏக்கள் அவர்கள் காலி செய்த பிறகு அங்கிருந்து அள்ளி கொட்டப்பட்ட மது பாட்டில்கள் சாராய புட்டிகள் அங்கே எம்எல்ஏக்கள் தாக்கப்பட்டதாக வந்த செய்திகள் ஆம்புலன்ஸ் ஏன் போனது என்று இதுவரைக்கும் விடை தெரியாத கேள்விகள் இப்படி பலவும் இந்த சமீப காலத்திலே நடந்திருக்கின்றது சட்டமன்றத்திலே சபாநாயகருடைய இருக்கையிலே திமுக எம்எல்ஏக்கள் போய் உட்காருவதும் எழுத்து போடுவதும் சட்டைகள் கிழிபடுவதும் என்று ஒரு அவலமான காட்சி இப்போது தமிழகத்தில் நடந்திருக்கின்றது ஊழல் என்று எடுத்துக்கொண்டால் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து ஊழல் என்கின்ற ஒரே குட்டையில் ஊறிய இரண்டு மட்டைகளாகத்தான் திமுகவும் அதிமுகவும் மாற்றி மாற்றி ஆட்சி செய்திருக்கின்றன திமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுக ஊழலுக்கு எதிராக போராடும் அதிமுக ஆட்சியில் இருந்தால் திமுக ஊழலுக்கு எதிராக போராடும் இவர்கள் அடிக்கின்ற லாவணி கூத்துதான் சட்டமன்றத்திலே விவாதங்களாக இதுவரை நடைபெற்று வந்துள்ளது இதற்கு மாற்றாக நாம் வேறு எந்த கட்சியையும் சொல்ல முடியாது மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியானது ஊழலில் ஊறிக்கொண்டிருக்கும் ஒரு கட்சி தான் அது எந்த விதத்திலும் மாற்றான ஒரு கட்சி அல்ல அது வெறும் மதவெறி கட்சி மட்டுமல்ல அது ஊழலிலே காங்கிரஸுக்கோ திமுக அதிமுகவுக்கோ மாற்றான ஒரு கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய தலைவராக இருந்த பங்காரு லட்சுமணனே கத்தை கத்தையாக லஞ்சம் வாங்கியதை டெஹல்கா இணையதளம் வெளியிட்ட ஒளிப்பதிவு காட்சியை நாம் மறந்துவிட முடியாது கர்நாடகத்திலே பாஜகவினுடைய முதலமைச்சராக இருந்த எடியூரப்பா இறைநெட்டு ஊழலிலேயும் வியாபம் ஊழலிலேயும் மேற்கு வங்கத்திலே இன்றைக்கும் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வன்முறைகளும் ஊழலும் இந்திய மக்கள் தமிழக மக்கள் அறிந்த செய்திதான் தமிழகத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி இந்த திமுக அதிமுகவை இரண்டையும் சேர்த்து விமர்சித்துக் கொண்டிருந்தாலும் கூட அவர்களும் திமுக அதிமுகவின் ஊழல் பாதையிலேயே நடைபோடுகின்ற கட்சிதான் என்பதை நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகின்றோம் டாக்டர் அன்புமணி டாக்டராக இருந்தும் மத்திய அமைச்சராக சுகாதாரத்துறையை பொறுப்பில் இருந்த போதும் செய்த ஊழல்களின் காரணமாக இன்றைக்கும் அவர் நீதிமன்றத்திற்கு நடந்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகின்றோம் ஆகவே இந்த கட்சிகள் எல்லாமே திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக காங்கிரஸ் என்ற இந்த கட்சிகள் எல்லாமே முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற காரணத்தால் அவர்களுக்கு சலுகைகளை வழங்க வேண்டிய காரணத்தால் அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு தங்களுடைய காரியங்களை செய்கிறார்கள் என்பதை நாடு அறியும் ஆனால் மிகப்பெரும் முதலாளிகளிடமிருந்து தாமாகவே ஒரு நன்கொடை வழங்கினாலும் அதை மறுக்கின்ற கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கின்றது என்பதை மக்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம் இந்தியாவிலேயே மிகப்பெரும் பெருமுதலாளிகளில் ஒருவரான டாடா குடும்பம் ஒவ்வொரு ஆண்டும் பல கட்சிகள் தேர்தலிலே பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலே நன்கொடையை அவர்களாகவே அந்தந்த கட்சிகளுக்கு செக்கு போட்டு அனுப்புவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் முதல் முறையாக வந்த செக்கையை திருப்பி அனுப்பிய ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றோம் தொடர்ச்சியாக கேரளம் மேற்கு வங்கம் திரிபுரா ஆகிய மாநிலங்களிலே ஆட்சியில் இருந்தபோதும் கூட ஒன்பது முதலமைச்சர்களை கொண்டிருந்தாலும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஊழியர்கள் மீது தலைவர்கள் மீது எவரும் ஊழல் குற்றச்சாட்டை கூற முடியாத அளவுக்கு உண்மையான நேர்மையான எளிமையான மக்களுக்கு நெருக்கமான மக்கள் தொண்டாட்டி வந்திருப்பது தான் எங்களுடைய கட்சியின் வரலாறு ஆகவேதான் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே துணிச்சலாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் பிசிறற்ற குரலிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் காலொன்ற முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய மதவெறி பாரதிய ஜனதா கட்சியானது புலக்கடை வழியாக அதிகாரத்துக்கு வந்துவிடுவதற்கு சகலவிதமான தகுதி திருத்தங்களையும் செய்து கொண்டிருக்கிறது அதிமுகவுக்குள்ளே கோஷ்டி மோதல்களை பின்னிருந்து இயக்கி அது செயல்படுவதாக பரவலாக பொதுமக்கள் பேசிக்கொள்ளும் அளவுக்கு அது வெளியே தெரிந்திருக்கின்றது தவிர ஊழல் என்று எடுத்துக்கொண்டால் பாரதிய ஜனதா கட்சியானது திமுக அதிமுகவோடு ஒப்பிடும்போது எந்த வகையிலும் அது சளைத்ததல்ல கர்நாடகாவிலே பாஜகவினுடைய முதலமைச்சராக இருந்து எடியூரப்பா செய்த கிரானேட்டு ஊழல்கள் துவங்கி பாஜகவினுடைய அகில இந்திய தலைவராக இருந்த பங்கார் லட்சுமணன் கத்தை கத்தையாக பணத்தை வாங்கிய டெஹல்கா வெளியிட்ட அந்த ஒளிப்படிவு ஒளிப்படத்தை நாம் மறந்துவிட முடியாது அது அது மட்டுமல்லாமல் வியாபம் ஊழல் என்று அதனுடைய ஊழல் சரித்திரம் பாஜகவின் ஊழல் சரித்திரமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்த அந்த நிமிடத்திலேயே கூட மேற்கு வங்க பாரதிய ஜனதா கட்சியானது தினசரி ஒரு கோடி ரூபாயை அதனுடைய வங்கி கணக்கிலே அது டெபாசிட் செய்ததை நாம் மறந்துவிட முடியாது ஆகவே ஊழல் என்று எடுத்துக்கொண்டால் இந்த கட்சிகள் எதுவுமே விதிவிலக்கில்லாமல் அதிலே தெளித்து கொண்டிருப்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம் தமிழகத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி என்று அறியப்படுகின்ற டாக்டர் ராம்தாஸ் அவருடைய கட்சியானது அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி மருத்துவத்துறைக்கு மத்திய அமைச்சராக பொறுப்பாக இருந்த காலத்திலே செய்த ஊழல்களின் காரணமாக அவரும் குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்திற்கு நடந்து கொண்டிருக்கின்றார் தமிழகத்தினுடைய வாழ்க்கையில் தமிழ் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஊழலை லஞ்சத்தை சந்திக்காத மக்கள் யாரும் இல்லை என்கின்ற அளவுக்கு அது ஒரு வாழ்க்கை முறையாகவே இன்றைக்கு மாறியிருக்கிறது என்பதை கவலையோடும் அதிர்ச்சியோடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மன்றத்தில் வைக்கின்றது அரசு நிர்வாகத்தினுடைய கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அலுவலகம் ஒரு தாலுகா அலுவலகம் அங்கே போய் ஒரு சான்றிதழ் பெற வேண்டும் என்றாலும் கூட தெருவுக்கு ஒரு விளக்குக்கு ஒரு பல்பு வாங்க வேண்டும் என்றால் கூட அங்கே காசு கொடுக்காமல் ஒன்றும் நடப்பதில்லை கீழ் மட்டத்திலே துவங்கி தலைமைச் செயலகம் வரையிலேயே எங்கு சென்றாலும் எந்த ஒரு வேலை ஆக வேண்டும் என்றாலும் காசு கொடுத்தால்தான் நடக்கும் இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அது நடைமுறையாகிவிட்டது காசு கொடுத்து காரியம் நடந்தால் சரிதான் என்று மக்கள் பேசிக்கொள்ளும் அளவுக்கு அது நம்முடைய பண்பாட்டின் ஒரு பகுதியாக மாறியிருப்பது மிகவும் அதிர்ச்சிகரமானது இது நாளைய நம்முடைய குழந்தைகள் வரும் தலைமுறைகள் இந்த நாட்டில் எப்படி வாழப் போகிறார்கள் என்ற அச்சத்தை உருவாக்கக்கூடியதாக இன்று இந்த ஊழலானது நம்முடைய நம்முடைய அன்றாட வாழ்வில் கலந்திருக்கின்றது ஆகவேதான் இதற்கு எதிராக ஊழல் கரைபடியாத அரசியலை மக்கள் அங்கீகரித்து அதோடு இணைந்து தங்களுடைய அரசியல் வாழ்வை கொண்டு செலுத்த வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது இன்றில்லை என்றால் என்றைக்கு என்ற கேள்வி நம் ஒவ்வொருவரும் முன்னாலும் ஒரு கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கின்றது இப்படி எந்த கட்சி எடுத்தாலும் சரி இவற்றை நான் இவற்றை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது முதலாளித்துவ கட்சிகள் என்று மக்கள் முன்னால் அது அடையாளப்படுத்துகின்றது இந்த முதலாளித்துவ கட்சிகள் எல்லாமே ஊழலை ஊறி திளைக்கும் பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்ற நடந்து கொண்டிருக்கின்ற கேரளம் மேற்கு வங்கம் திரிபுரா போன்ற மாநிலங்களிலே தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த பொறுப்புக்கு வந்த முதலமைச்சர்கள் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் மிகச்சிறப்பான முறையிலே நேர்மையாக மக்களுக்கு தொண்டாற்றி வருகின்ற வரலாற்றை நினைவுபடுத்த விரும்புகின்றோம் திரிபுராவிலே முதலமைச்சராக இருந்த நிருபன் சக்கரவர்த்தி அவர்கள் பத்தாண்டு காலம் முதலமைச்சராக இருந்துவிட்டு பதவியிலிருந்து வெளியேறி அவர் செல்லும் பொழுது இரண்டே இரண்டு தகரப்பெட்டிகளோடு அவர் தன்னுடைய அறைக்கு திரும்பினார் என்று தமிழகத்திலே வருகின்ற தினமணி இதழே தலையங்கமே எழுதி போராட்டினார்கள் ஒரு பெட்டியிலே புத்தகங்களும் ஒரு பெட்டியில் அவருடைய துணிமணிகளும் தான் இருந்தன என்று முப்பத்தைந்து ஆண்டு காலம் முதலமைச்சராக மேற்கு பணியாற்றிய தொண்டர் ஜோதிபாஸ் அவர்கள் மீது அவர் இருந்த காலம் வரை அவர் அவருடைய மறைவுக்கு பிறகும் கூட அவரை நோக்கி ஒரு சுட்டு உருளையும் கூட நீட்ட முடியாத நேர்மையின் சின்னமாக வாழ்ந்த வரலாற்றை மக்களுக்கு முன்னால் நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகின்றோம் அதே போல கேரளத்திலே இஎம்எஸ் நம்புதிரிபாடு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பதவியேற்ற காலத்திலிருந்து இருந்து கே நாயனார் அவர்கள் வி வி எஸ் சச்சுதானந்தன் அவர்கள் இன்றைக்கு அங்கே முதலமைச்சராக இருக்கின்ற தலைவர் பினராயி விஜயன் அவர்கள் என எவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு என்று வாயை திறந்து எவரும் பேச முடியாத ஒரு உண்மையான மக்கள் தொண்டர்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் ஊழியர்கள் தங்களுடைய பொறுப்பை ஆற்றி வருகின்றார்கள் ஊழலுக்கு எதிராக நடைபெறுகின்ற போராட்டங்களிலே எண்ணற்ற தோழர்களை களப்படி கொடுத்து கொண்டிருக்கூடிய இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கின்றது லீலாவதி மதுரையிலே குடிதண்ணீருக்கான பிரச்சினையிலே பட்ட பகலிலே வெட்டி கொல்லப்பட்டார் அதே போல் கள்ளச்சாராயம் கிரானைட் ஊழல்கள் மணல் குவாரியல் மணல் அள்ளுவது இது போன்ற அடிப்படையான இயற்கை ஆதாரங்களை அதிமுக திமுக பின்னணியில் இருந்து இயங்குகின்ற மாஃபியா கும்பல்கள் கொள்ளையடிக்கும் பொழுதெல்லாம் களத்திலே இறங்கி போராடுகின்ற இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கின்றது ஆகவே இன்றைக்கு ஒரு சான்றிதழ் வாங்குவதில் துவங்கி ஒரு ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாலுகா அலுவலகத்தில் துவங்கி தலைமைச் செயலகம் வரையிலே காசு இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது என்ற அளவுக்கு ஊழல் மலிந்து கிடக்கின்றது இதற்கு மாற்றாக ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் இப்போது ஆளும் கட்சிகளை நம்பி பயனில்லை ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது இந்த ஊழலுக்கு எதிராக தமிழகமே திரண்டு எழ வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைக்கின்ற முன்வைக்கின்றது நாம் இந்த ஊழலை ஒழிப்பதற்கு வழக்கு தொடுத்து நீதிமன்றத்திலே தண்டனை பெற்றுக் கொடுத்தால் மட்டும் இந்த உடல் ஒழிந்து விடாது என்பதையும் மக்களுடைய கவனத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டு வர விரும்புகிறது தண்டனையால் ஊழல் ஒழிய வேண்டுமென்றால் எத்தனையோ தண்டனைகள் எத்தனையோ தீர்ப்புகள் இந்திய வரலாற்றிலே வந்துவிட்டன அவையெல்லாம் ஒழிக்கப்படவில்லை ஊழல் ஒளி ஒழியவில்லை அது இன்றைக்கும் அது ஒரு கரையானாக நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய வாழ்வை அறித்து கொண்டிருக்கின்றது ஆகவே அடிப்படையில் கொள்கை ரீதியாக உழைக்கும் மக்கள் பக்கம் நிற்கின்ற கட்சி என்ற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே இந்த ஊழல் என்ற கரை படியாத கட்சியாக ஒரு வரலாற்றை கொண்டதாக திகழ்கின்றது ஆகவேதான் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பிசிறற்ற குரலிலே தெளிவாக நாங்கள் மக்கள் முன்னால் நிற்கின்றோம் ஊழலுக்கு எதிராக தமிழகத்தை ஊழல் பிரச்சாரிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைந்து போராட வேண்டும் மாபெரும் மக்கள் எழுச்சிகளின் மூலமாகத்தான் நாம் இந்த வரலாற்றை மாற்ற முடியும் ஆகவேதான் எழுக தமிழகமே எம்மோடு இணைய தமிழகமே என்ற முழக்கத்தை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்ச் இரண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பிரச்சார பயணத்தை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த பயணத்திலே வந்து இணையுமாறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காட்டுகின்ற பாதையில் தமிழக அரசியலை கொண்டு செலுத்த அனைத்து பகுதி உழைப்பாளி மக்களும் எம்மோடு வந்து அணி சேர வேண்டும் என்றும் மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்